அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிளி டி த்ரீ. இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. என்னடா இது, கோழி முட்டையுமா காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும், முட்டையிலேருந்து கோழி முதல்ல வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை முதல்ல வந்துச்சா அப்படிங்கிறது. எது எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் இதில் இருக்குது. நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறையா நாட்டுக்கோழி இருக்குது, டெய்லி முட்டை கிடச்சிட்டே இருக்கும். எப்போதுமே முட்டை கிடச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அடை வச்சு பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா வீட்டில் அடை வச்சு காட்டினது தான், இடையிலலாம் நாங்கள் எப்போதுமே நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததே கிடையாது. பெரியக்கா வீட்டில் சின்னக்கா வீட்டிலலாம் அடிக்கடி முட்டை அடை வைப்பாங்க. அதை பார்க்கும்போது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப ஆசையாக இருக்குமா, நம்மளும் கோழி அடை வைக்கலாமா, நம்ம வீட்லேயும் குஞ்சு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. முக்கியமாக குட்டீஸ்க்காகன்னு இல்லாமல் இது எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது, நம்ம வீட்டில் கோழி அடை வச்சதே இல்லையே, ஒரு நாள் அடை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மே மாதம் 9ஆம் தேதி கரெக்டாக நாங்கள் அடை வச்சோம். இந்த கோழி அடை வச்சோம்னா கரெக்டாக அதோடய டியூரேஷன் வந்து 21 டேஸ், அதனால் டேட் கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய கோழி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒரு நாளைக்கு நமக்கு 3 முட்டை 4 முட்டை இப்படி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5-6 நாள் சேர்ந்த மாதிரி முட்டையை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒன் டே நாங்கள் அதை அடை வச்சோம். அப்படியே அது அந்த 21 டேஸும் ரொம்ப சமத்தாக இருந்து அடை காத்துடுச்சு. 13 முட்டை வச்சுருந்தோம் மொத்தமாக. ஃபஸ்ட்டு நான் கோழிக்கு நாங்கள் எடுத்து வைக்கும்போதே 15 முட்டை நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், பட் 15 முட்டை அதால் அணைச்சிக்க முடியலை, வெறும் 13 முட்டை மட்டும்தான் அதால் அணைச்சிக்க முடிஞ்சது. அதுவும் 12 தான் முழுசாக வச்சுருந்துச்சி, மிச்சம் 3 முட்டை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருந்ததுனால 2 முட்டையும் மட்டும் தனியாக எடுத்துட்டோம். சரி ஓகே, 13 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க அடை வச்சா. ஸோ அப்படி 13 வச்சாச்சு. 29th மார்னிங் ஒரு 4:30 ஃபஜ்ருக்கு இவங்க எந்திரிக்கும் பொழுது சவுண்டு கேட்டிருந்துருக்கு, இது ரொம்ப குச்சு குச்சு குச்சுன்னு ரொம்ப சவுண்டு கேட்டிருந்துருக்கு கோழி குஞ்சோட சவுண்டு. அவங்க என்னை வந்து ரொம்ப ஆர்வமாக எழுப்பி விட்டாங்க, ஏ கோழி குஞ்சோட சவுண்டு கேட்குது எந்திரிச்சு வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நல்ல தூக்கத்தில் இருந்தால் திடீர்னு அப்படி எழுப்பி விடவும் எங்கே அந்த தூக்கம் கலைஞ்சி போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. காலையில் அந்த கோழி குஞ்சு சவுண்டு கேட்குது, கோழி வந்துருச்சு போல, குஞ்சு வெளில வந்துருச்சு போல இருக்கு, ஓடியா ஓடியா அப்படி சொல்லிட்டு அப்புறம் உடனே மொபைலையும் அப்படி தூக்க கலக்கத்துலேயே மொபைலையும் கையில் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன். போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி 2 கோழி குஞ்சு வெளியில் வந்துடுச்சு முட்டையை விட்டு. அப்புறம் அந்த ஷெல்லை மட்டும் எடுத்து அந்தனை வச்சுட்டு அப்புறம் கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பார்த்தோம் அப்படின்னா எல்லா முட்டையுமே பிரேக் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நான் அங்கங்கே லைட்டாக அந்த கோழியை தூக்கி தூக்கிட்டு காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே பிரேக் ஆகிருந்துச்சு. சிலது வந்து கிட்டத்தட்ட வெளியில் வரத ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருந்தா கூட தெரியும், அந்த கோழி குஞ்சு உள்ளரேந்தே அந்த முட்டையை பிரேக் பண்ணுறதுல அந்த முட்டையோட ஷெல் வந்து விழுந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு பீஸாக அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்குது. நல்லா கிளியராக ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாயிட்டேந்து முட்டையை மட்டும் லைட்டாக வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது தான், ஏன்னா அதோடய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் லோவாகும், அதுக்கு கரெக்டான அளவுக்கு அந்த கதகதப்பு கிடச்சா தான் ஈஸியாக அந்த குஞ்சு வெளியே வரும் அந்த முட்டையை விட்டு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே அந்த 2-3 முட்டையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கோழியோட ரெக்கையில் இடுக்கில் இருந்த வேறு 2 முட்டை அழகாக பிரேக் ஆகி அதுலேருந்தும் 2 சிக் வெளியே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஈரமாக இருக்கும். உடனே வந்த குஞ்சு பார்க்குறதுக்கு எந்த ஒரு கலருமே தெரியாது, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அது அதுக்கு பிறகு போய் மறுபடியும் ஒரு வார்ம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அதோட மேலே முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். இது வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாப்பா தான் இப்போ வந்த சிக்கு. அவங்களுக்கு கலரே தெரியல பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறாங்க. மறுபடி போய் அம்மாக்கிட்ட அப்படியே அணைச்சிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அவங்களோட உடம்புல மறுபடியும் ஹேர் க்ரோத் வரும். இவங்கெல்லாம் ஃபஜ்ருக்கு முன்னாடியே வந்ததுனால பார்க்க புசு புசுன்னு தெரியுறாங்க. இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ தான் வந்தாங்க, அதனால் அப்படி கொஞ்சம் வெட்டாக இருக்காங்க. இந்த முட்டையை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா உள்ளேருந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரியே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஹார்ட் பீட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த ஒயிட்டை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும், ஜஸ்ட் லைக் ஒரு ஹார்ட் மாதிரி. அது அப்படியே உள்ளேருந்து சவுண்டு கொடுத்துட்டே தான் இருக்குது, கீச் கீச்சன் சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. வெளியிலேருந்து அம்மாவும் அதுக்கு சவுண்டு கொடுக்குது, சவுண்டு கொடுக்கும்போது அது உள்ளேருந்து அந்த பிரேக்கான ஷெல்லுக்குள்ளேருந்து லைட்டான ஒரு சவுண்டு கொடுத்துட்டே தான் இருக்குது. இப்போ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷெல்லில் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்களேன், அந்த எக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அது வெளியில் வந்து வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அதோட மூக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. அது எப்போ வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்துருச்சு நமக்கு.
இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம உள்ளரை இருந்துச்சு, இது வந்து அம்மாவோட ரெக்கக்குள்ளரையோ காலு கிட்டனையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை உள்ளரை தள்ளி வைக்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை, ஏன்னா கண்டிப்பாக எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஸோ அதை உள்ளரை தள்ளி வைக்கவும் எனக்கு மனசு இல்லை. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஒவ்வொரு எக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்லேயுமே நாங்கள் ஒவ்வொரு நம்பர் நாங்கள் போட்டு வச்சுருந்துருப்போம். அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக வச்சுருப்போம். இப்போ அவங்களுக்கு அப்படின்னா காதிர் அப்படிங்கிறதுக்காக கே அப்படின்னும், எனக்கு என் அப்படின்னும், இந்த குட்டீஸ்க்கு டி அப்படின்னு போட்டு வச்சுருந்தோம். இதில் என்னென்னா யாரோட எக்கு ஃபஸ்ட்டு பிரேக் ஆகி சிக்கு வருது, இப்போ நாங்கள் ஈச் டூ டூன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டூ டூவும் வந்துருச்சா, இல்லை ஒருத்தவங்களுக்கு சில இது வந்து முட்டை பொறிக்காமல் இருக்கும் அதே மாதிரி இல்லாமல் போகுதா அப்படிங்கிறதுக்காக, நம்ம வச்சுருந்த எல்லா எக்குமே வருது அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. அதுக்காக நாங்கள் நேம் நோட் பண்ணி வச்சுருந்தோம். இது என் பொண்ணோட நேம் எழுதி வச்சுருந்த எக்லேருந்து வந்திருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு. இதில் வேறு நான் ஆர்வமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வேறு பவர் கட் ஆகிடுச்சி. நான் இதில் 4:30 முழிச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சில எக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடுது, சில எக்ஸ் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டைமில் ஈஸியாக வெளில வந்துடுது. இதை முட்டையை மட்டும் நான் வெளில இழுத்து வச்சுருந்ததுனால இது அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இதை நம்மளும் ஓப்பன் பண்ணி டக்குன்னு எடுத்துட முடியாது, ஏன்னா பிளட் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ஈரத்துலேயே இருக்கும்ல, நம்ம பிச்சையும் எடுத்துட முடியாது அந்த ஷெல்லை. அதுவாக வெடித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அல்லா அதை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் அந்த முட்டைக்குள்ளேருந்து, அது எப்படி வெளியில் வருதுன்னு பாருங்கள். பாதிலே பவர் கட் ஆன பிறகு நானே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா இது இப்போ தான் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணவே உட்காந்துருக்கோம், அதுக்கடையில் பவர் கட் ஆகிடுச்சு, நம்ம எப்படி எடுக்கிறது. ஏன்னா நான் உட்காந்துருந்த இடத்துக்கிட்டேன்னா இன்வெர்டர் லைன் இல்லை, அது கோழிக்காக கொஞ்சம் டார்க் பிளேஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே வச்சுருந்தோம் கோழியை. ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த கோழி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த பக்கம் திருப்பி விட்டால் கரெக்டான வியூ நம்மளுக்கு கிடைக்கும்னே தெரியாத அளவுக்கு நானும் எக்கை இப்படி திருப்பி வைக்கிறேன் அப்படி திருப்பி வைக்கிறேன். பாவம், நல்ல வேலை கோழி என்னை கொத்திடுமோன்னு அது வேறு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சில கோழியெல்லாம் ரொம்ப ஆத்திரமாக டக்குன்னு கையில் போட்டு விட்டுரும். இது நம்மக்கிட்டே பழகின கோழி அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பண்ணலை. இந்த கோழி ஏற்கனவே வந்து அக்கா வீட்டில் அடை வச்ச குஞ்சு தான் இது. அது சின்ன பிள்ளையிலேருந்து அக்கா வீட்டில் வளர்ந்துட்டு இப்போ நான் இந்த கோழி நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் அந்த கோழி குஞ்செல்லாம் நம்ம வீட்டில் கையிலேயே தீனி எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பழகிறது அப்படிங்கிறதுனால அது நம்மளை ஒன்றுமே பண்ணவே இல்லை. இது இன்னொரு எக்கு, ரெண்டு எக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டிகிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ இது இன்னொரு எக்கு, ஒரு எக்லேருந்து வந்தது ஒரு ப்ரௌன் கலர் கோழி குஞ்சு வந்துச்சு. இந்த எக்கில் பாருங்கள் இது எப்படி பிரேக் ஆகி அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. சுபஹானல்லாஹ், இதை பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுகே வந்துருச்சு. இதையே நான் இவ்வளோ எமோஷ்னல் ஆனேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. சுஹானல்லாஹ், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் எவ்வளோ ரொம்ப அழகாக படைச்சிருக்கான், எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வரான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கான். இந்த எக்கு வந்து T3 அப்படின்னு வச்சுருந்த எக்லேருந்து வந்திருந்தது, இந்த ஷெல்லை பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி தான் ஷெல்லுலேருந்து வெளில வந்தோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கிடக்கும், எந்திரிக்கவே எந்திரிக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தத்தி அது ஃபஸ்ட்டு கண்ணு திறக்கும், கண்ணு திறந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தத்தி போய் அம்மாக்கிட்ட இருந்துக்கும். அந்த வாம் அந்த கதை கதப்புலையே போய் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று முடியெல்லாம் அதுக்கு முளைச்சி இந்த பக்கத்தில் இருக்காங்கல்ல புசு புசுண்டு அதே மாதிரி வந்துடுவாங்க. மொத்தமாக இந்த கோழிக்கு நம்ம வச்சுருந்த 13 முட்டையில் 12 முட்டை மட்டும்தான் பொறிஞ்சி குஞ்சு வெளியே வந்துச்சு, ஒரு முட்டை மட்டும் குஞ்சு வெளியே வரலை. அது என்ன நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு முட்டையை மட்டும் அது ஒழுங்காக அணைக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு முட்டை மட்டும் அது வீணாக போயிடுச்சு. ஸோ மிச்சம் 12 முட்டையிலையும் நல்ல விதமாக குஞ்சு வெளியே வந்துருச்சு. இதுதான் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இது காலையில் ஃபஜ்ருக்கு ஆரம்பித்தது, எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு தெரியல. 4:30 தான் நம்ம பார்க்கும்போதே ரெண்டு கோழி குஞ்சு வெளியில் வந்துருந்துச்சு. ஸோ 4:30 அந்த டைம் வச்சுக்கிட்டால் கூட விடிஞ்சி அது அந்த டே ஃபுல்லாக நைட்டு ஒரு 9 வரைக்கும் லாஸ்ட்டு கோழி குஞ்சு வந்துச்சு. அந்த டே ஃபுல்லாக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அரை மணி நேரத்துக்கும் கால் மணி நேரத்துக்கும் இப்படியே டைம் வச்சு தான் வந்துச்சு. லாஸ்ட்டில் இருந்த 4 முட்டை 3 முட்டை மட்டும் நைட்டு 9 வரைக்கும் அந்த கோழி குஞ்சு வெளில வரத்துக்கு டைம் எடுத்துக்கிச்சு. எல்லாமே ஒரே நேரத்தில் பொறிஞ்சு வெளியே வரல. ஸோ இவங்க எல்லாம் சிப்ளிங்ஸாக இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இது நைட்டு எடுத்தது ஒரு 12 மணிக்கு. இதில் எல்லாமே வெளியே வந்துட்டு பார்த்து பாருங்கள், அம்மாவை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி இழுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. காலையில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க இந்த குட்டீஸ்லாம், அப்படியே ஒன்றுமே முடி இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு என்னவோ மாதிரி இருந்தாங்க. இல்லை இப்போ பார்த்தீங்களா, பிறந்த உடனே அதுக்கு வேறு எதுவுமே நம்ம ஃபுட்டு கொடுக்க முடியாது, ரவா மட்டும் கையில் கொடுத்தோம் அப்படின்னா ரவா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அரிசியெல்லாம் அதுக்கு கடித்து சாப்பிட தெரியாது. அரிசியை கொடுத்தாலுமே கோழி அதை நல்லா போட்டு நல்லா நுணுக்கி கொடுக்கும், சின்னதாக குருண மாதிரி அதை தான் பிள்ளைங்க சாப்பிடும். ஸோ ரவா கொடுக்கும்போது ரவா ரொம்ப ஈஸியாகவே சாப்பிட்டுக்கும். இப்போ இன்றைக்கி அந்த கோழி குஞ்சு பொறிச்சு 20 டேஸ் ஆகுது. டோட்டலாக வந்த 12 கோழி குஞ்சுலேருந்து லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக் வந்து 2 கோழி குஞ்சு இறந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு 4 to 5 டேஸ் முன்னாடி ஒரு கோழி குஞ்சு இறந்து போயிடுச்சு. மொத்தமாக 3 கோழி குஞ்சு இறந்து போயிட்டு இப்போ 9 பேர் தான் இருக்காங்க. என்ன வேணாலும் ஒர்க் இருக்கலாம், ஆனால் மென்டலி நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பெட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கோழி குஞ்சு பூனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போதுமே இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவேன். ஃபஸ்ட் டைம் நான் கோழி அடை வச்சு இதே மாதிரி குஞ்சு வெளில வந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ஃபஜரோடு எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க விடிய விடிய, அவங்களும் தூங்கவே இல்லை. வெயிட் வெயிட், நானும் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.